தனியா ஐர்லாந்து போறேன்னு எக்ஸ்பயர் ஆன லைசன்ஸ் கொடுத்த என்ன பழி வாங்குறியா? ஐயோ, அது எக்ஸ்பயர் ஆனது எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொல்லாத. சத்தியமா எனக்கு தெரியாது, அது வாங்கினதோட சரி, அதுக்கப்புறம் தொட்டது கூட இல்ல. என்கிட்ட கொடுக்கும் போது கூட அதை நீ வெரிஃபை பண்ணல. லைசன்ஸ் காலாவதி ஆகும்னு எம்எல் சத்தியமா எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுங்கிற ஒரே ஒரு வார்த்தையை கத்துக்கிட்டு சந்தோஷமா வாழ்றது இந்த உலகத்திலேயே நீ ஒருத்தி தான். நான் ஃபாரின் போக கூடாது, நீ பொங்கி போடுறத தின்னுட்டு டெய்லியும் முகத்தை பார்த்துட்டு இங்கேயே இருக்கணும், சந்தோஷம் தானே? இத்தனை வருஷத்துல நீங்க சொல்லி நான் எதை வேணான்னு சொல்லியிருக்கேன், எதை முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். அயர்லாந்து போலான்னு நீங்க சொன்னப்போ வயசான அத்தையும் மாமாவையோ தனியா விட்டுட்டு வர்றது நல்லா இருக்காது, நீங்க மட்டும் போங்கன்னு நான் தானே சொன்னேன். நீங்க இப்படி பேசலாமா? நம்ம நல்லா வாழணுங்கிற ஆசை எனக்கு மட்டும் இல்லையா? கண்டிப்பா இருக்கும். ராணி புடவையோட ஓம் புடவை காஸ்ட்லியா இருக்கணும், ஆபீஸ் முடிஞ்ச உடனே கிரிஜாவோட பாபஜி சாப்பிடணும், இதெல்லாம் நீ ரசிச்சு ரசிச்சு சொல்லும் போது நான் சிரிச்சுக்கிட்டே கேட்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. என்ன உங்களுக்கு பிடிக்கல? இல்ல, உன்னால என்ன எனக்கு பிடிக்கல? நல்ல வாழ்க்கைக்கு வேற அர்த்தம் இருக்கு. காலையில 7 மணிக்கு அவதவதியா டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு, மத்தியான சாப்பாட்டை காலையிலே போய் டப்பாக்குள்ள அடைச்சுக்கிட்டு, ராத்திரியில 4 சப்பாத்தியோட ஒரு நாள் முழுக்க கழிச்சுட்டு, வாரத்துல வர ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்காக வாழ்நாள் முழுக்க நான் சாவணுமா? எனக்கு நல்ல ஏரியால ஒரு வீடு வேணும், நல்ல அட்மாஸ்பியர் நம்ம குழந்தை வளரணும், அக்கம் பக்கம் நெய்பர்ஸ் நல்லா இருக்கணும். எல்லார் வைஃபும் எப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அனௌன்ஸ்மெண்ட் சரியில்லைனா, மாடுலேஷன் நல்லா இல்லனா, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணி அதை கரெக்ட் பண்றாங்க, ஃபியூச்சரை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. எனக்கு அதெல்லாம் இல்லையே. அரசியல் இல்ல, ஸ்போர்ட்ஸ் இல்ல, இலக்கியம் இல்ல. நேரத்துக்கு வீட்டுக்கு வரணும், லேட்டானா 4 மெசேஜ் 7 ஃபோன். எதுக்காக? வெங்காய விலை ஏறிடுச்சு, தக்காளி விலை குறைஞ்சிடுச்சு, ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு டிஸ்கஸ் பண்றதுக்கு இவ்வளவுதான் என் வாழ்க்கையே? இதெல்லாம் நான் அந்த வீட்டுக்கு வந்து 14 வருஷம் கழிச்சு சொல்றீங்க? ஏன் சந்தோஷத்துக்காக நான் இதெல்லாம் பண்ணேன்? அத்தையும் மாமாவையும் நல்லா பாத்துக்கணுங்கிற கடமை எனக்கு இருக்கு. நேத்து என்ன சமைச்சோம், நாளைக்கு என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன சமைக்கணும், இதெல்லாமே எனக்கு பெரிய விஷயம் தான். பட்ஜெட் குள்ள குடும்பம் நடத்துறவங்களுக்கு வெங்காயம் தக்காளி விலை முக்கியம் தான். ஒரு மிளகா கூட போட்டா, கொஞ்சம் உப்பு கரைச்சா தட்டு பறக்குதுல. அப்புறம் வேலைக்கு ஆள் வைக்கணுங்கிறியா? வேணாம், ஹோட்டல் இருந்து ஆர்டர் பண்ணிக்கலாம், இனிமே நீ சமைக்க வேணாம். என்ன பேசுறீங்க? எனக்கும் ஆசை இருக்கு, கனவு இருக்கு. கனவா? என்ன உங்க கனவு? கண்ணை மூடி தூங்கினா எல்லாருக்கும் கனவு வரும், அது இல்ல, உணர்வுகளோட கண்ணை மூடி எதிர்காலத்தை பார்க்கிற விஷன். அந்த கனவு காணணும்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் வேணும், அதெல்லாம் இந்த மூஞ்சிக்கு வராது. எடுத்து தொலைடி. ஹலோ. ஆமா, என்ன, எப்போ? சரி, கமிஷனர் ஆபீஸ்ல இருந்து பேசுறாங்க, காலையில 10 மணிக்கு வர சொல்றாங்க. நீ போயிட்டு வா, என்னால வர முடியாது, வேற வேலை இருக்கு. ஏன்ப்பா, ஏன் இவ்வளவு லேட்டு, என்னாச்சு? எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, ஒரு பிரச்சனையும் இல்ல. அம்மா, நாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு, அத்தைக்கு தலைவலின்னு உள்ள படுத்துருக்கா, டேபிள்ல சப்பாத்தி பண்ணி வச்சிருக்கா, நேரத்துக்கு சாப்பிடுங்க. சரிங்க மாமா. அவங்க ஏதாவது கேட்டாங்கன்னா எனக்கு என்ன சொல்லணும்னு கூட தெரியாது, இப்பவே பயமா இருக்கு. நீங்களும் வாங்க ப்ளீஸ். சாப்பிடலையா? இங்க என்ன பண்றீங்க? ஏதாவது பிரச்சனையாடா? அது ஆக்சிடென்ட் கேஸ்க்காக கமிஷனர் ஆபீஸ்க்கு வர சொல்லிருக்காங்க. தனியா போறதுக்கு பயமா இருக்கு மாமா. தனியா ஏன் போற? சார் எங்க போறாரு? அவ என்ன குழந்தையா, கைய புடிச்சிட்டே போறதுக்கு. அவ போயிட்டு வருவா. அப்பா நீங்க போங்க. டேய், போறது கல்யாண மண்டபத்துக்கு இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தப்பு பண்ணது நீ, இவ இல்ல, நான் வரேன், வாமா. அது எனக்கு தெரியாதா? அப்பா ப்ளீஸ் போங்க. ஏய், என்னடா மனசாட்சி எல்லாம் பேசுற? அப்பா அம்மா இல்லாத பொண்ணுடாவ. அதான் பிரச்சனை, அவளுக்கு இல்லாதான் பிரச்சனை, எனக்கு எல்லாரும் இருக்கிறதா பிரச்சனை. அப்பா ப்ளீஸ், இது என் பர்சனல் மேட்டர், நீங்க தள்ளிடாதீங்க, உள்ள போங்க.